திடீர்னு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி பெட்டியெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருந்தப்ப தான் வாரத்தில் மூணு நாளான திங்கள் புதன் வெள்ளி போகக்கூடிய மதுரை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கிடச்சிது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சஸுமே ஏசி தான், அதனால தான் டிக்கெட் ஈஸியாக கிடச்சதோ என்னவோ. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கும். நான் வந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சிட்டு சென்ட்ரலில் போய் இறங்கிட்டேன். 10:30 ட்ரெயினுக்கு நான் 8:30 போனனால என்னவோ ட்ரெயின் இன்னும் ஓப்பனே பண்ணலை. 10:30 கிளம்ப வேண்டிய ட்ரெயினை 9:30 தாங்க ஓப்பன் பண்ணாங்க. ட்ரெயின் ஓப்பன் ஆனோடனே லைட்ஸ்லாம் எரிய ஆரம்பிச்சுது. நானும் ஏறி உள்ளே போய் பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்லை. பட் ட்ரெயின் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு நடுவிலையும் இந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி பிக்சர் ஓட்டியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:30 கிளம்பி 20 minutes லேட்டாக 5:30 தாங்க என் ஸ்டாப்பிங்க்கு போய் சேர்ந்தது. நானும் ட்ரெயினை விட்டு இறங்கி சேஃபாக ஊருக்கு வந்து சேர்ந்து வெற்றிகரமாக இந்த பயணத்தை முடிச்சாச்சுங்க.